வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் வெஜ்ஜி. புரட்டாசி மாதம் வந்தாச்சு, நவராத்திரி இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அட்வான்ஸ் நவராத்திரி விஷஸ். யூஸ்வலாக நவராத்திரிக்கு நான் ஒரு 150 பேரை இன்வைட் பண்ணுவேன். எங்களுக்கு பிடிச்சமான ரெசிபீஸை சமைச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுறதுக்கு நவராத்திரி ஒரு நல்ல அக்கேஷன். அந்த மாதிரி நான் பண்ணுறதில் சூப்பர் ஈஸி ஹெல்த்தி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல் ரெசிபினா எள்ளு சாதம். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வாணலி சுட்டெடுத்து இங்கே 4 டேபிள்ஸ்பூன் கருப்பு எள்ளு, 4 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ளு வச்சுருக்கேன். இந்தியாவில் நமக்கு ப்ரௌன் கலர் எள்ளு கிடைக்கும், இங்கே யூஎஸில் இது கிடைக்கிறது இல்லை. அதனால இது ரெண்டுத்தையும் ஈவன் ப்ரொபோர்ஷனில் வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நல்லா வெடிக்கிற வரைக்கும் வறுத்துக்கணும். எள்ளு இப்போ நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருது. இதை இப்படி எடுத்து லேசாக இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா போகிற போகிறன்னு மாவு மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம 8 ஸ்பூன் எள்ளு எடுத்தோம். அதே வாணலியில் நான் ஒரு 6 ஸ்பூன் உருண்டை உளுந்து போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இது செவக்க வறுத்துக்கணும். நம்ம வறுக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா வெளியில் செவப்பாக போயிடும், உள்ள நல்லா வறுபடாது. அதனால மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா செவந்த உடனே இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் பெருங்காயம் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பெருங்காயத்தை கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஊற்றி வறுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பெருங்காயம் நல்லா பொரிஞ்ச உடனே இதை எடுத்து நம்ம வறுத்து வச்ச உளுந்தோடு போட்டு ஆற வச்சுக்கலாம். இதே எண்ணெயில் இப்போ ஒரு 7 மிளகாய் வச்சுருக்கேன், அதை போட்டு வறுத்துக்க போகிறேன். மிளகாவை எண்ணெயை போட்டு வறுத்தா ரொம்ப கமராமல் இருக்கும். வெறும் வாணலியில் வறுக்கும்போது கமர ஆரம்பிச்சிடும். அதனால தான் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி வறுக்கிறது. மிளகா நல்லா வறுந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு இதோட வறுத்துக்க போகிறேன். மிளகாவையும் கருவேப்பிலையும் நல்லா வறுத்தாச்சு. இதை இப்போது தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இவ்வளோதான் நமக்கு எள்ளு பொடிக்கு தேவையான எல்லா சாமான்களையும் நம்ம வறுத்தாச்சு. பொடிக்கு வறுத்த சாமான்லாம் ஆறின்ருக்கு, அந்த டயத்தில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இங்கே நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லா சுட்டதும் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நான் இங்கே முந்திரி பருப்பு கடலை ரெண்டும் வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் போட போகிறேன். இது ரெண்டும் இருந்தால் எது வேணால் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு நட்ஸ் அலர்ஜினா வெறும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணாமல் தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டயத்தில் நீங்கள் தூள் பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட போகிறேன். நம்ம வறுத்து வச்ச சாமான்லாம் நல்லா ஆறிடுது. முதல்ல இந்த மிளகாவத்துலையும் கருவேப்பிலையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். இதை அரைச்சின்னு வந்துடுறேன். கருவேப்பிலையும் பெருங்காயத்தையும் இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச உளுந்தையும் பெருங்காயத்தையும் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணிடலாம். உளுந்து இந்த மாதிரி நர நரன்னு அரைச்சின்னு வந்திருக்கேன். இப்போ நம்ம எள்ளையும் உப்பையும் போட்டு அரைக்கும்போது இது நல்லா ஃபைனாக அரைப்பட்டு போயிடும். இதில் எள்ளை போட்டாச்சு. 1 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டு சேர்த்து அரைச்சிட போகிறேன். நம்ம எள்ளுப்பொடி இந்த மாதிரி ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி 3 ஸ்டேஜில் அரைக்கும்போது எல்லாம் ஈவனாக அரைப்பட்டு போயிடும். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம அரைச்சதுனால இதை 3-4 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு சோனா மசூரி ரைஸை வடித்து ஆற வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு எள்ளு பொடியை போட்டுக்கலாம். நான் முதல்ல ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சாத்தில் எள்ளு பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்க போகிறேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ நம்ம வறுத்து வச்ச சாமானை போட்டு நல்லா mix பண்ணிரலாம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு பாத்துக்கங்க. நம்ம ஆல்ரெடி பொடியில வேற உப்பு போட்டுறோம். நான் ரைஸ்ல உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப உப்பு தேவைப்படாது. உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணா தேவைப்பட்டிருக்கலாம். அதனால பாத்துக்கோங்க. எல்லா சாமானையும் போட்டு mix பண்ணியாச்சு. நம்மளோட flavorful எள்ளு சாதம் இப்போ ரெடி. எள்ளு சாதம் brings back lot of good memories for me. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா எவ்ரி புரட்டாசி சனிக்கிழமை பெரிய பேட்ச்ல எள்ளு சாதம் பண்ணி வச்சிருவாங்க. மன்னார்குடியில இப்போ இருக்கான்னு தெரியல. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது நிறைய பேர் கோவிந்தா பஜனை சொல்லிட்டு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்றது என்னோட ஒன் ஆஃப் தி ஃபன் அண்ட் சாட்டிஸ்ஃபைங் ஆக்டிவிட்டி தட் ஐ லுக் ஃபார்வர்ட் எவ்ரி இயர். நீங்க பெரிய பேட்ச்ல இந்த எள்ளு சாதம் பண்றீங்கன்னா ரைஸை 1:2 தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் உப்பு 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ண உடனே ஒரு பெரிய ட்ரேல இம்மீடியட்டாக ஆற வச்சிருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொடியை போட்டு தாளிப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் ஆன எள்ளு சாதம் வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.